முன்பொரு காலத்துல கோசல தேசத்தை போபதி வர்மாங்கிறவர் ஆண்டு வந்தாரு. அவருக்கு யோசனை குறைவு, ஆவேசம் ரொம்ப அதிகம். மகாமந்திரி கோவலந்தா அவரோட புத்திசாலித்தனத்தால ராஜ்யம் நல்லபடியா நடக்கும்படி பாத்துக்கிட்டாரு. மகாமந்திரி பேச்ச கேட்காம பூபதிவர்மன் எந்த வேலையும் செய்ய மாட்டாரு. ஒரு நாள் நந்தவனத்துல மகாராஜாவும் மகாமந்திரியும் நடந்து போய்கிட்டு இருக்கும் போது மகாராஜா கால்கிட்ட ஒரு தேள் வந்துச்சு. உடனே மகாராஜா தன்னோட கால் செருப்பால தேளை நசுக்கி கொண்டுட்டாரு. அத பார்த்த கோவலன் ரொம்ப சிரிச்சாரு. தேல் கடையில அவதிப்பட்டு இருந்த ராஜாக்கு கோபம் வந்துச்சு. மகாமந்திரி, நான் இங்க வலியால துடிச்சுக்கிட்டு இருக்கும் போது நீங்க சிரிக்கிறது நல்லா இருக்கா? மகாராஜா, பாம்புக்கு நாக்குல விஷம், தேளுக்கு வால்ல விஷம், மனுஷனுக்கு உடம்பெல்லாம் விஷம்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அது ஞாபகம் வந்தது சிரிச்சேன். மகாமந்திரி, நீங்க செய்யற எதுவுமே நல்லா இல்ல. என்னை ஏளனமா நீங்க பாக்குறீங்க. அதனால நான் உங்களுக்கு கடுமையான தண்டனைய அளிக்க போறேன். அப்படியே ஆகட்டும் ராஜா, அப்படின்னு சொல்லி கோவலன் அவர் வழியில நடந்து போயிட்டாரு. இதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லி எதிரி நாட்டு மன்னன் கோசல தேசத்தை எப்படியாவது சொந்தம் கொண்டாடணும்னு நினைச்சான். தன்னோட ஒற்றன் மூலமா பூபதிவர்மனுக்கு, நீங்க எனக்கு விலை உயர்ந்த, நான் என்னைக்கும் பார்க்காத பரிசு பொருளை அனுப்பி வைக்கணும். முடியாத பட்சத்துல உங்க ராஜ்யத்தை நான் கைப்பற்றிடுவேன். ஆனா நீங்க என்ன திருப்தி படுத்தினீங்க அப்படின்னா நீங்க யோசிக்க முடியாத பகுமானத்தை நான் தருவேன், அப்படின்னு ஓலை அனுப்பியிருந்தாரு. அத பார்த்ததும் பூபதிவர்மனுக்கு, எதிரி நாட்டு மன்னனான கஜபதிவர்மனை எதிர்க்கும் சக்தி எனக்கு இல்ல, அதே மாதிரி அவனை திருப்தி படுத்துற பகுமானம் எதுன்னு எனக்கு தெரியல, அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காம தன்னோட மகாமந்திரி எங்க போனாருன்னு அவரை தேடி புறப்பட்டாரு. அவரோட வீட்டுல நிம்மதியா உட்கார்ந்து எதையோ கொறிச்சிட்டு இருந்தாரு மகாமந்திரி. திடீர்னு மகாராஜா வர்றத பார்த்து, மகாராஜா என்ன ஆச்சு? என்ன பார்க்காம உங்களால ஒரு நாள் கூட இருக்க முடியலையா? மகாமந்திரி, நமக்கு மிகப்பெரிய ஆபத்து ஒண்ணு வந்திருக்கு, அப்படின்னு கஜபதிவர்மன் அனுப்பின ஓலைய பத்தி கோவலன் கிட்ட சொன்னாரு ராஜா. மகாராஜா, கஜபதிவர்மன் மாய உபாயம் பண்ணி நம்ம ராஜ்யத்தை கைப்பற்றணும்னு நினைக்கிறான். நான் இருக்கிற வரைக்கும் அந்த வேலை நடக்காது, நடக்க விட மாட்டேன். நீங்க நிம்மதியா இருங்க. அவன் நினைச்ச பகுமானத்தை அவனுக்கு அனுப்பி அவனுக்கு புத்தி வர்ற மாதிரி பண்ணலாம். மகாமந்திரி, இன்னும் ஏன் யோசிக்கிறீங்க? வாங்க ராஜ்யத்துக்கு போகலாம். அந்த பகுமானம் என்னங்கறத அங்க உட்கார்ந்து ஆலோசிக்கலாம். மகாராஜா, மகாராஜா, நீங்க எனக்கு தண்டனை கொடுத்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நான் ராஜ்யத்துக்கு வந்தேன்னா உங்க சொல்ல மீறின மாதிரி ஆயிடும். மகாமந்திரி, இந்த நேரத்துல இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் தானே சொல்றேன், வாங்க போலாம். மகாராஜா, ஒரு மாசம் நான் இங்கேயே தான் இருக்க போறேன். இங்க இருந்தே அந்த பகுமானத்தை கஜபதிவர்மனுக்கு அனுப்பி அவனை திருப்தி அடைய வச்சு அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட வரேன். நீங்க தைரியமா இருங்க. மகாமந்திரியோட புத்திசாலித்தனத்துல அபார நம்பிக்கையுள்ள ராஜா அவரோட மாளிகைக்கு கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறமா கோவலன் தன்னோட வீட்டுல ஒரு பூசணி விதைய விதைச்சு தினமும் அதுக்கு தண்ணி ஊத்திட்டு இருந்தாரு. 4-5 நாட்கள்ல அந்த முளை வெளியில வந்து இலை வந்தது. இன்னும் சில வாரங்கள்ல பூ வந்து காய் வந்தது. அப்போ கோவலன் அந்த செடிய ஒரு ஜாடியில வச்சு அதே மாதிரி சில வாரங்களுக்கு பாத்துக்கிட்டாரு. கொஞ்ச நாள்லயே அந்த ஜாடி முழுக்க பூசணிக்கா பெருசாகி அதுலயே இருந்தது. அப்போ கோவலன் அந்த செடிய மட்டும் எடுத்து மண்ணுல புதைச்சிட்டு அந்த ஜாடி முழுக்க ஒரு துணியால மூடி அதை எடுத்துக்கிட்டு கஜபதிவர்மன் கிட்ட போனான். நான் கோசல தேசத்துல இருந்து வர்றேன். நீங்க கேட்ட பகுமானத்தை மகாராஜா அனுப்பியிருக்காரு. தயவு செஞ்சு இதை நீங்க எடுத்துக்கிட்டு காலி குடத்தை கொடுத்தீங்கன்னா நான் இங்க இருந்து கிளம்புவேன். ஆனா இந்த பானையையோ இல்ல உள்ள இருக்க பூசணிக்காவையோ நீங்க உடைக்க கூடாதுன்னு சொல்லிருக்காரு. பானைய உடைக்காம உள்ள இருக்கிற பூசணிக்காவை உடைக்காம அதை வெளியில எடுக்கிறது அசாதாரணம்னு கணத்துல யூகித்தாரு கஜபதிவர்மா. உடனே அந்த மகாராஜா, பூபதிவர்மன் அனுப்பிய பகுமதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களிடம் நட்பு உறவாட நான் விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, நான் கூறியபடி வைர வைடூரியங்களை பகுமதியாக உன்னிடம் கொடுத்து அனுப்புகிறேன், அப்படின்னு சொல்லி விலை உயர்ந்த பொருட்களை கோவலன் கையில கொடுத்து அனுப்பினாரு கஜபதிவர்மன். அதெல்லாம் எடுத்துக்கிட்டு திரும்பவும் கோசல தேசத்துக்கு வந்து, மகாராஜா, கஜபதிவர்மனுக்கு தேவையான பகுமதிய கொடுத்தாச்சு. அவர் கொடுத்த பகுமானங்களை கொண்டு வந்திருக்கேன், அப்படின்னு வைர வைடூரியங்களை மகாராஜா முன்னாடி பரப்பி வச்சாரு. மகாமந்திரி, கஜபதிவர்மனுக்கு அப்படி என்ன பகுமானத்தை கொடுத்தீங்க, அப்படின்னு கேட்டாரு பூபதிவர்மா. மந்திரி விஷயத்த சொன்னதும் அவரு சிரிச்சுக்கிட்டே, மகாமந்திரி, மொத்தத்துல உங்ககிட்ட இருக்க புத்திசாலித்தனத்துல கடுகளவை கஜபதி வர்மனுக்கு கொடுத்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. மகாராஜா மாய உபாயத்தால தான் ஜெயிக்கணும் அப்படின்னு அவரும் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. அதுக்கப்புறம் மகாமந்திரியோட சேர்ந்து பூபதி வர்மாவும் மக்கள் எல்லாரையும் நல்லபடியா கவனிச்சுக்கிட்டாரு.